ஹலோ மைடியா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹை ப்ரோஜஸஸ் நன்மொழி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சவன் டைப்ஸ் ஆஃப் ஆம்பிக்யூட்டி பை வில்லியம் எம்சன் ஸோ நான் ஏற்கனவே வந்துட்டு பிஜிடி அப்படி இங்கிலிஷில் வர எல்லா லிட்ரரி கிரிட்டிக்கல் எசேஸுமே வந்துட்டு கவர் பண்ணிவிட்டு அதோடைய லிங்க் எல்லாத்துக்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே அந்த வீடியோவும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ செவன் டைப்ஸ் ஆஃப் ஆம்பிக்யூட்டி அப்படின்றது வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா வில்லியம் எம்சன் அப்படின்ற ஒரு ஃபேமஸான லிட்ரரி கிரிட்டிக் வந்து எழுதியிருக்காரு ஸோ இந்த 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 புக் வந்து எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கா அப்படின்னா நைன்டீன் தான் பப்ளிஷ் ஆயிருக்கு ஸோ வில்லியம் எம்சன் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஃபேமஸான லிட்ரரி கிரிட்டிக் ஸோ வந்துட்டு லிட்ரரி கிரிட்டிக் வந்து எந்த இதில் சேர்ந்தவர் அப்படின்னா நியூ கிரிட்டிசிசமாக சேர்ந்தவர் ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி நியூ கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னா அவங்க டெக்ஸ்டை மத்தி மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க டெக்ஸ்ட் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸு அதில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மீனிங் மட்டும் தான் சர்ச் பண்ணுவாங்க ஆத்தர் பேக்ரவுண்டோ இல்லை ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆட்டோலிட்டிக் டெஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கேட்டகிரி சேர்ந்தவர் தான் வில்லியம் எம்சன் சோ வில்லியம் எம்சனுடைய டீச்சர் யார் அப்படின்னா நம்ம ஐஏ ரிச்சர்ட் ஸோ ஐயர் ரிச்சர்ட்ஸ்க்கும் வில்லியம் எம்சனுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குது ஐயர் ரிச்சர்ட்ஸோட சிஷ்யன் கூட சொல்லலாம் வில்லியம் எம்சனை ஸோ இதில் வந்துட்டு முதல்ல ஆம்பிக்யூட்டினால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆம்பிக்யூட்டினா என்ன அப்படின்னா ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மீனிங் இருக்கும் ஸோ எப்போ வந்துட்டு ஒரு வார்த்தைக்கு ஒரு அன்சர்டைன் மீனிங் வருதோ ஸோ இந்த வார்த்தைக்கு இந்த ஃபிக்ஸ்டு மீனிங்னு கிடையாது ஸோ இந்த வார்த்தையை இவ் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஐஎம் லையிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லையிங்ன்ற வார்த்தைக்கு நான் படுத்திருக்கேன்னு அர்த்தம் இருக்கும் இன்னொரு நான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம் இருக்கும் ஸோ இதை வந்துட்டு எந்த காண்டெக்ஸ்டுக்கு அந்த எந்த காண்டெக்ஸ்டில் அப்ளை பண்ணாலும் அது வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்மளை விடும் ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை அது வந்து அன்சட்டைனான மீனிங்கை நம்மளுக்கு தருதில்லை மோர் தென் ஒன் மீனிங் விச் இஸ் அன்சட்டை நம்மளால வந்துட்டு ஃபிக்ஸ்டு மீனிங்கை சொல்ல முடியாது ஸோ தட் இஸ் கால்ட் ஆம்பிகுவஸ் ஆர் ஆம்பிக்யூட்டின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே இந்த இடத்துல நம்ம வில்லியம் எம்சன் சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஒரு ஒர்க்கை வந்து இன்டர்ப்ரேட் பண்ணும்போது தான் அந்த ஒர்க்கில் வந்து இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை கண்டெடுப்போம் ஸோ அந்த மாதிரியான வா இதில் வந்துட்டு செவரல் டைப்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வருது செவரல் டைப்ஸ் ஆஃப் கோஸ்னஸ் வருது ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செவன் டைப்ஸ் தான் வந்துட்டு இவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி வேர்ட் கன்ஃபியூஷன்ஸ் மோர் தென் ஒன் இன்டிட்டர்மினன் மீனிங் ஆர் அன்சர்டைன் மீனிங்கை வந்துட்டு செவன் டைப்ஸாக வந்துட்டு இவர் சொல்லியிருக்காரு ஆம்பிகோஸ்னஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் லிவ் லிவ் ஸோ லைஃப் ஆன் லிவர் அப்படிங்கிறதுல வந்துட்டு இங்கே லிவர் அப்படிங்க நம்மளுடைய ஆர்கன் பார்ட்டையும் குடிக்கும் ஸோ நம்ம வந்துட்டு லைஃபே வந்துட்டு லிவர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது இல்லை இன்னொரு மீனிங் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒவ்வொரு வாழ்கிறவரை பொறுத்து அவங்களுடைய லைஃப் வந்துட்டு டிபெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த லிவர் அப்படின்ற வார்த்தை ரெண்டு மீனிங்கை தருது ஒன்று வேற மீனிங் இன்னொன்று வேற மீனிங் ஸோ இந்த சென்டென்ஸே நம்ம வந்து அன்சர்டைனாக இருக்கும் என்ன மீனிங் வந்து ஆக்சுவலி இது தருதுன்னு தெரியாமல் ஸோ இந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் வந்துட்டு நம்மளுடைய லிட்ரரி டெக்ஸ்டில் இருக்குது ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு செவன் டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு எங்கேருந்து இந்த கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா மெட்டாஃபர்னு சொல்கிறாரு ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கன்ஃபியூஷன் ஆம்பிகோஸ்னஸே வந்துட்டு மெட்டாஃபர் தான் ஸோ மெட்டாஃபர்னால் என்ன என்ன அப்படின்னா ரெண்டு திங்ஸ் வந்து கம்பேர் பண்ணுவாங்க ரெண்டு இன்டைரக்ட் கம்பேரிசன் வரும் ரெண்டு திங்ஸ் வந்துட்டு இன்டைரக்டாக கம்பேர் பண்ணி ஒரு ஒரு காமனான குவாலிட்டியை சொல்கிறதுக்கு வந்து இந்த ரெண்டு இன்டைரக்ட் திங்க இது பண்ணுவாங்க ஸோ இதில் வந்துட்டு வில்லியம் வெம்சன் வந்து யார் கோட் பண்ணுறாரு அப்படின்னா ஷேக்ஸ்பியர் வந்து கோட் பண்ணுறாரு பேட் ரூயின்டு காயர்ஸ் வேர் லேட் த ஸ்வீட் பேர்ட்ஸ் சாங் ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்கே ரெண்டு சென்சஸ் வருது என்ன அப்படின்னா பேட் ரூயின்டு காயர்ஸ் காயர்ஸ்னா சர்ச்னு அர்த்தம் ஸோ சர்ச்சில் வந்துட்டு எல்லாருமே எல்லாருமே வந்து பாடிட்டு இருக்காங்க ஸோ அந்த சர்ச்சில் எல்லா பேர்ட்ஸுமே வந்து சிங் பண்ணிட்டு இருக்கு ஸோ அப்படி சிங் பண்ண பேர்ட்ஸ் எல்லாம் சிங் பண்ணுங்கிற போது வந்துட்டு அது வந்து நேச்சர் குறிக்குது இன்னொன்று வந்து சர்ச்சை குறிக்குது ஸோ நமக்கு வந்து சர்ச் நேச்சர்னாலே நம்மளே போய் சர்ச்சில் உட்காந்து அந்த சாங் கேத்த மாதிரி வந்து நம்மளே வந்துட்டு ப்ரேயர் சாங் பாடுற மாதிரி ஸோ இங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் நேச்சரை வந்துட்டு ஒன்னாக காட்டுது பேர்டையும் பீப்புளையும் வந்துட்டு ஆக்குறாங்க ஸோ பீப்புள் வந்துட்டு சர்ச்சில் போய் ப்ரே பண்ணுவாங்க அதே மாதிரி பேர்ட்ஸ் வந்துட்டு ட்ரீ மேலே உட்காந்து சிங் பண்ணுது ஸோ இங்கே ரெண்டு திங்ஸும் வந்துட்டு ஒன்றாக்குறாங்க ஒரு குவாலிட்டியும் சொல்கிறாங்க என்ன குவாலிட்டி அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் நேச்சர் திங் ஸோ இதில் வந்துட்டு நிறையா திங்ஸ் வந்துட்டு வரதுனால ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு க டைப் ஆஃப் ஆம்பிகுவாஸ் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா த நியூஸ் வாஸ் அ டாகர் டு ஹிம் லிட்ரலாக டேரக்ட் மீனிங் பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த நியூஸ் வந்து இவனுக்கு கத்தி மாதிரி இருந்துச்சு கத்தி மாதிரி இருந்துச்சா அப்படின்னா வந்துட்டு அது டைரக்ட் மீனிங் அப்போ இது தப்பான மீனிங் ஸோ நம்ம வந்துட்டு இதை லிட்டரலாக அப்ளை பண்ணி பார்த்தோம்னா மெட்டாஃபரோட அப்ளை பண்ணி பார்த்தோம்னா டாகர் அப்படிங்கிறது இன்டெரக்டாக எதை குறிக்குது அப்படின்னா பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அந்த நியூஸ் வந்துட்டு அவனுக்கு சேரும்போது அவனுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அந்த பெயின்ஃபுல் அப்படின்ற வார்த்தையை வந்து ரீப்ளேஸ் பண்ணப்போ டேகர்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்துட்டு இது இன்டேரக்டாக வந்துட்டு இந்த மீனிங் வந்து அவன் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்டெரெக்டாக இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே டேகர் அப்படின்ற வார்த்தையே தெரியாதவங்க இல்லை வந்துட்டு அந்த வார்த்தைக்கே ரீப்ளேஸ் அதை வந்து பெயின்ஃபுல்னா அப்ளை பண்ண தெரியாதவங்களுக்கு அது மியர் சென்டென்ஸ் ஆர் மியர் கன்ஃபியூஷனில் கொண்டு போய் விட்டுரும் பட் இதை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்லேருந்து அவங்க மீண்டு வருவாங்க அவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இந்த இந்த நியூஸ் வந்துட்டு உனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த இந்த ஆத்தர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இன்டர்பிரேட் பண்ண முடியும் அதே மாதிரி தான் ஷேக்ஸ்பியரோட இந்த பொயிட்ரிக் லைன்ஸுமே பேர் டு ரூஇன்ஸ் வேர் லேட்டஸ்ட் ஸ்வீட் பேர்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்டர்பிரட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இட் வில் பி நோ கன்ஃபியூஷன் பட் இன்டர்பிரட் பண்ண தெரியாதவங்களுக்கு தேர் வில் பி அ லாட் ஆஃப் மீனிங்ஸ் அவங்களால வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செகண்ட் டைப் ஆஃப் ஆம்பிகோஸ் வந்துட்டு ஆப்போசிட்ஸ் மேக்கர் நியூ ஐடியா ஸோ ரெண்டு வார்த்தைகள் இருக்கும் ரெண்டு ஆப்போசிட் வேர்டு வந்துட்டு ஒரு நியூ ஐடியாவை வந்து மேக் பண்ணும் இதில் வந்துட்டு எம்சன் ஏதாவது கோட் பண்ணுறாரு அப்படின்னா சைனீஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு பயிட்டிக் லைனை வந்து கோட் பண்ணுறாரு ஸ்விஃப்ட்லி த இயர்ஸ் பியாண்ட் ரீகால் சாலம் ஸ்டில்னஸ் ஆஃப் திஸ் ஸ்ப்ரிங் மார்னிங் அப்படின்றது தான் கோட்டுவாரு ஸோ ஸ்விஃப்லி த இயர்ஸ் பியா பியாண்ட் ரிகால் ஸோ இந்த வருஷம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரில கடகடன்னு போயிடுச்சு ஃபாஸ்டா அப்படின்ற வார்த்தைக்கு தான் வந்து ஸ்விஃப்லி யூஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு சாலம் ஸ்டில்னஸ் ஆஃப் தி ஸ்ப்ரிங் மார்னிங் ஸோ வருஷங்களாக வந்துட்டு கடகடன் போயிடுச்சு பட் இந்த ஸ்ப்ரிங் மார்னிங் வந்துட்டு எனக்கு போகவே மாட்டேங்குது டைம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்டில்னஸ் வார்த்தை மூலமாக சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு திங்ஸ் இருக்குது ரெண்டு திங்ஸ் இருக்கு என்னென்ன அப்படின்னா ஃபாஸ்ட் and ஸ்லோ ரெண்டு ஆப்போசிட் கான்செப்டை ஒரே லைனில் வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஆப்போசிட் கான்செப்டை ஒரே லைனில் வைக்கிற போது அது நியூ ஐடியாவை தருது ஸோ இது வந்துட்டு ஆம்பிகோஸாக இருக்குது அதே மாதிரி நியூ ஐடியாவையும் தருது ஸோ இதுதான் வந்து செகண்ட் டைப் ஆஃப் ஆம்பிகுவஸுன்னு சொல்லி வில்லியம் எம்ஸ்னு சொல்கிறாரு தேர்டு பார்க்கலாம் தேர்டு வந்துட்டு பண்ணுன்னு சொல்லுவாங்க பண் ஆக்சுவலி ஷேக்ஸ்பியரோடைய நிறைய ட்ரமாஸில் பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஒரு வார்த்தையை வந்துட்டு ஜோக்ஸ்க்காக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு வார்த்தையே வந்துட்டு டபுள் மீனிங்ஸ் வந்துட்டு தரும் அதை தான் வந்துட்டு பண்ணுன்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி வந்து ஜோக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க இங்கே வந்துட்டு ஐ அம் லையிங் அபவுட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஸோ இங்கே ஐ எம் லையிங் அபவுட் டைம் அப்படின்னா இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு வந்திருக்கா அவ வந்துட்டு என்னை பார்க்கற நான் வந்துட்டு கிராஸ்ல படுத்து ஜாலி விளையாண்டுருக்கேன் ஸோ அவள் வந்துட்டு கேட்குறா நீ இருந்து இங்கே இருக்கா அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் டைமிங் நான் தான் இருக்கேன் நான் ஐ எம் லைங் அபவுட் டைம் ஸோ அவ வந்துட்டு என்ன நினைச்சுக்கோ நான் வந்து தான் இருக்கேன் அப்படிங்கிறது அம் லைங் நான் இப்போதான் கொஞ்சம் நேரம் வந்து படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் இல்லை விளையாட்டுத்தனமா நான் என்ன சொல்லேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட போய்

ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல இது என்ன மைண்ட் செட் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒன்று சொல்ல வந்திருப்போம் பட் தப் நம்ம டங்கு ஸ்லிப் ஆகி வேறு ஒரு வார்த்தை வந்துடும் பட் அந்த வார்த்தையோ அந்த மீனிங்கையோ வந்துட்டு நம்ம அட்டன்ட் பண்ண நம்ம அட்டம் பண்ண இன்டர் நம்ம வந்துட்டு இன்டென்ட்டே பண்ணல பட் வந்துட்டு அதை நம்ம வாய் தவறி பேசியிருப்போம் ஏ நான் இதை சொல்லவே நான் இதை சொல்ல வரவே இல்லை பட் இதை தான் நான் சொல் இந்த மீனிங் வந்துட்டு நான் சொல்ல விரும்பவே இல்லை பட் என் வாய் தவறி இது வந்துருச்சு நான் இதை வந்து இன்டென்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல ஸோ சில டைம்ஸ் வந்துட்டு நம்ம நம்மளை அறியாமல் வந்துட்டு சில வார்த்தைகளை சொல்லிடுவோம் அது வந்து நம்ம ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து ட்ரிவீல் பண்ணுது நம்ம வந்து சில கன்ஃபியூஷன்ஸில் இருப்போம் பட் அந்த கன்ஃபியூஷன்ஸில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னே தெரியாமல் சில வார்த்தைகளை வந்து சொல்லிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டிடின் மீன் ஐ வாஸ் லையிங் ஹியர் ஸோ அதே எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணால் நான் என் ஃப்ரெண்டு வந்துட்டு வர நான் வந்துட்டு படுத்திருக்கேன் ஸோ ஐ டினின் மீன் ஐ வாஸ் லைங் ஹியர் ஐ மீன் ஐ வாஸ் லைங் ஹியர் ஸோ நான் உங்ககிட்ட வந்துட்டு நான் பொய் சொல்கிறேன்னு சொல்ல விரும்பலை பட் நான் வந்துட்டு ஆக்சுவலி என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நான் இங்கே படுத்திருக்கேன்னு சொல்ல தான் வந்தேன் ஸோ இங்கே வந்துட்டு நான் ஆக்சுவலி வந்துட்டு இங்கே லைக் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே வந்துட்டு ரோ கொஞ்சம் நேரமாக படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்தேன் நான் வந்து பொய் சொல்கிறேன்னு உங்ககிட்ட சொல்ல வரலை ஸோ என்னோடய இன்டென்ட் மீனிங் வந்து என்ன அப்படின்னா ஐ வாஸ் லைங் நான் இங்கே இருக்கேன்னா பொய் சொல்ல வந்தேன்ற மீனிங் கிடையாது ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வார்த்தைகள் இது இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஐ ஒரு வார்த்தையை வந்து சொல்ல வந்திருப்போம் ஷீ ஏஞ்சலிக் சொல்லியிருப்போம் ஒரு பொண்ணு வேற அந்த பொண்ணை பார்த்தோன்னு எவ்வளவு அழகா இருக்காங்களா ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பட் நம்மளோட தாட்ல அவள் அழகாவே இல்லப்பா அப்படின்னு சொல்லும் பட் நம்ம தப்பி தவறி நம்ம வார்த்தையில் வந்துட்டு அஷீஸ் ஏஞ்சலிக் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம் சொல்லும் எல்லாரும் சேர்ந்துட்டு எல்லோரும் அந்த பொண்ணு அழகாக இருக்காங்க அழகாக இருக்கான்னு சொல்லும்போது நம்ம அன்கான்சியஸாக போய் நம்ம கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டை நம்ம வேறு ஏதாவது யோசிச்சுட்டு அந்த வார்த்தையை வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்போம் ஸோ இது வந்து நான் ஆக்சுவலி வந்துட்டு அவங்க ஏஞ்சல்லேயே சொல்ல விருப்பம் வரல பட் என் வாயை தவறி அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறதா ஸோ அதுதான் வந்துட்டு ஆம்பிகுவஸ்னஸ் அந்த நம்ம ஸ்டேட் ஆஃப் மைண்டு அது வந்துட்டு எவ்வளோ கன்ஃப்யூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வார்த்தை மூலமாக தெரிய வைக்கிறது ஸோ அடுத்தது வந்துட்டு ஃபிஃப்த்து வேர்ட்ஸ் லீட் டு அ தாட் அவர் அன்ஃபார்ச்சுனேட் கன்ஃபியூஷன்னு சொல்லுவாங்க அடுத்தது ஸோ இதை வந்துட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் லையிங் ஹியர் அண்ட் லுக் ஜஸ்ட் லைடிங் ஆல் த டவுன் லுக் ஐ ஜஸ்ட் லுக் லைக் அ ஸ்னேக் இன் த கிராஸ் ஸோ நம்ம ஒரு வார்த்தை வந்துட்டு ஆரம்பிப்போம் பட் அந்த வார்த்தை இன்னொரு வார்த்தைக்கு தொடர்பாகவும் அந்த இன்னொரு வார்த்தை இன்னொரு மீனிங்க்கு வந்துட்டு இன்டென்ட் ஆகிரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் ஃப்ரெண்டு வர நான் வந்துட்டு இங்கே நான் எப்போலேருந்து இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கேட்டேன் அப்படின்னா ஐ ஐம் ஜஸ்ட் லையிங் ஹியர் நான் வந்துட்டு இங்கே தான் கிராஸில் படுத்துட்டு ஜாலியாக விளையாட்றேன் விளாண்டுட்டு இருக்கேன் பட் பாரேன் நான் வந்துட்டு என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணி இந்த க்ராஸில் விளையாண்டு விளையாண்டுட்டு இருக்கேன் படுத்துக்கிட்டு என்னை பார்த்தா இப்போ வந்துவிட்டு ஒரு பாம்பு நெளியற மாதிரி இல்லையா இந்த க்ராஸில் ஸோ இங்கே வந்து நான் படுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான் மீனிங் பட் நான் பேச பேச நான் பாரு பாம்பு மாதிரி நான் நெழிஞ்சிட்டுருக்கேன் இந்த க்ராஸில் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வராத வார்த்தைகள் ஐ மீன் நான் வந்துவிட்டு அது இன்டென்ட்டே பண்ணல பட் கண்டினியூஸாக நான் பேசும்போது ஒரு வார்த்தை அட்டென்ட் பண்ணும்போது இன்னொரு வார்த்தை வருது பட் இந்த மாதிரி வார்த்தைகளை அட்டன் பண்ண அட்டென் பண்ண நியூ கான்செப்ட் பிறக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒரு வாரத்தை த லீட் டூ அ தாட் இங்கே வந்துவிட்டு நான் படித்திருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான் வேர்டு பட் அதை நான் பேச பேச என்ன தாட் வந்துடுச்சு அப்படின்னா நான் பாம்பு மாதிரி நெழிஞ்சிகிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டை வந்துட்டு சொல்ல வருது ஸோ இதுதான் வந்துட்டு ஃபிஃப்த் டைப் ஆஃப் ஆமிகவேஷனஸ்னு சொல்கிறாங்க சிக்ஸ்த்து என்ன அப்படின்னா ஃபில் இட் இன் ஸோ என்ன அப்படின்னா ஃபார் ஒரு வார்த்தையை சொல்லுவோம் அந்த வார்த்தை வந்துட்டு மீனிங்காகவே மீனிங் அது வந்து மீனிங்கே கொடுக்காது பட் வந்துட்டு நம்ம சொல்கிறதும் வந்துவிட்டு அந்த கேக் லிசன அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க நம்ம சொல்கிற வார்த்தை வந்துட்டு ஈவன் அது மீனிங்கே மேக் பண்ணலைனாலும் தட் வில் மேக் சென்ஸ் டு அந்த வார்த்தை வந்துட்டு ஆம்பிகூஸாக இருக்கும் அது வந்துட்டு மீனிங்கே இருக்காது பட் அந்த லிசனருக்கு வந்துட்டு அது மீனிங் கிடச்ச மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பை த வே லுக் த ஸ்கை ஆரன் ஸ்டார் ஸ்கூல் ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாறை மேலே ஸ்டார்ஸ்லாம் எவ்வளோ கூலாக இருக்குது அப்படின்னு எப்படி ஸ்டார்ஸ் வந்து கூலாக இருக்கும் நம்ம லிட்ரலாக யோசித்தோம்னா பட் இதில் வந்து மீனிங்கே கிடையாது பட் அந்த லிசனருக்கு புரியும் அந்த ஸ்டார்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்குங்கிறத இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஆல்சோ அந்த அந்த லிசனர் வந்துட்டு அவங்களே ஒரு மீனிங் வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க இவங்க வந்து இதை தான் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி த ஸ்கை த ஸ்கை ஆர் இன் ஸ்டார் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது ஆக்சுவலி வந்து அந்த டேரெக்டான மீனிங் வந்து எதையுமே நம்ம சொல்ல விருப்ப வரல பட் வந்துட்டு அது வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்குது நம்ம பார்த்தோன்னா பட் அந்த லிசனருக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது நம்ம சொல்லாமலே புரிஞ்சு போயிடும் அவங்களே ஒரு மீனிங் வந்துட்டு இன்வென்ட் பண்ணிக்குவாங்க இவங்க வந்து இது இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து சிக்ஸ்த் கைண்ட் ஆஃப் ஆமிக்கும் செவன்த் என்ன அப்படின்னா டென் is too big to tame or binary opposition it always came a kind of கன்ஃப்யூஷன் வந்துட்டு இந்த வேர்ல்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் எம்சர் வந்து செவன்த் கான்செப்டில் சொல்கிறாரு எப்போயுமே ஒரு கைண்ட் ஆஃப் திஸ் ஆர் தட் தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டுனா யங் இருக்கும் ஹண்டர்னா ஹண்டரட்னு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சில கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்போசிட் திங்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது பட் அந்த மாதிரி ஆப்போசிட் திங்ஸ் இருக்கும்போது அங்கே வந்துட்டு சில கான்ஃப்ளிக்ஸ் வந்து ட்ரைஸ் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேல் இருக்காங்க அப்படின்னா ஃபீமேல்னு இருப்பாங்க ஸோ மேல் பெருசாக ஃபீமேல் பெருசாக டிபேட் ஆரம்பித்தா அது வந்துட்டு இந்த காலத்தை முடிய un bien a de madrid சன் பெருசாக மூணு பெருசாக ஆரம்பித்தா அதுவும் வந்துட்டு இந்த காலத்தில் முடியாது ஸோ எப்போ வந்து ஓல்டு ஜெனரேஷன் பெருசாக நியூ ஜெனரேஷன் பெருசாக அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுவும் இந்த காலத்தில் முடியாது ஸோ இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க அதே வந்து நியூ இஸ் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் ஆப்போசிட் கான்செப்ட்ஸ் அதுதான் வந்து பைனரி ஆப்போசிஷன் சொல்லுவாங்க ஸோ ஓல்டுன்னா கண்டிப்பாக நியூனு ஒன்று இருக்கும் சன்னன்னு இருந்தால் மூணுன்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்டான கான்செப்ட்ஸ் வந்து பேசுவோம் ரெ ரெண்டு ஆப்போசிட் கான்செப்ட்ஸ் பட் அந்த அந்த ஆப்போசிட் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பேசும்போது நம்ம ஒரு டிபேட் மாதிரியே ஆரம்பிச்சோம்

ஸோ இந்த மாதிரி எங்கு ஓல்டும் இருக்காங்க பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனும் இருக்காங்க ரிச் அண்ட் போரும் இருக்காங்க என்ன தான் வந்துட்டு பெரிய பெரிய ஆட்கள் வந்து இறந்துருந்தாங்களோ அவங்க ஐடியாஸ் செய்யணும் ஈரோடு தான் இருந்துகிட்டே இருக்குது அவங்க இறந்துட்டாங்க பட் அவங்க ஐடியாஸ் அதான் டைனா லிவ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சில கான்செப்ட்ஸ் இருக்குது பைனரா பொசிஷன்ஸ் இருக்குது பட் வந்துட்டு அதுக்கு எண்டே இல்லை அந்த காம்ப்ளிக்ஸ்க்கு வந்து எண்டே இல்லை அப்படிங்கிறதா சொல்றாரு ஸோ இதுதான் வந்துட்டு செவன் டைப்ஸ் ஆஃப் ஆம்பிக்யூட்டி ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹைபோபா பாய்